அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மன்ற மையத்தினுடைய தலைவரும் உலக நாயகனும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை, அவரால் உருவாக்கப்பட்ட பல கல்லூரி மாணவர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படை உரிமையிலும், அவருடைய தாயார் நினைவகமாக உருவாக்கப்பட்ட லைப்ரரியிலே படித்த பல ஆயிரம் பேர்களில் நானும் ஒருவன் என்ற உரிமையிலும், அவருடைய வீட்டில் நானும் ஒருவன் என்கின்ற உரிமையிலும், கடந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் ஒரு புதிய கட்சியில் மக்கள் நீதி மையத்தை உருவாக்கி, அதற்கு பிறகு இப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பணம் கொடுக்காமல், 1 ரூபாய் பணம் கொடுக்காமல் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில், ஒட்டுமொத்தமாக தமிழகமே நிச்சயமாக அவர் கோவையிலே வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்புகளோடு இருந்த நிலையில், அந்த வெற்றி தீர்மானிக்கப்படவில்லை என்பது பல லட்சம் தமிழர்களுடைய மன வருத்தத்திற்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில், மரியாதை நிமித்தமாகவும் நான் அவரால் வளர்க்கப்பட்டவன் என்ற உரிமையிலும், இன்றைக்கு அவரை நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்து, இந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த ஒவ்வொரு பகுதி வாரியான வாக்குகள், மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, வரக்கூடிய அடுத்த தலைமுறை தமிழகத்தில் ஒரு அப்பழுக்கற்ற, ஒரு நேர்மையான, வெளிப்படையான, ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் உங்களுக்கும் சரி, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு மக்கள் கிட்டத்தட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 40 லட்சம் வாக்குகள் என்பது வரக்கூடிய 5 ஆண்டுகளில் நிச்சயமாக இது 1 கோடியை தாண்டும் என்பது என்னுடைய திட்டவட்டமான நம்பிக்கை. ஆகவே உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக இன்னும் வேகமாக நீங்கள் மக்களை சந்தித்து, இந்த மக்கள் நீதி மையம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் தமிழர்களுக்கான உரிமைகளை போராடி பெறக்கூடிய ஒரு பெரியக்கமாக உருவாக வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். என்னுடைய கருத்துக்களை ரொம்ப நுணுக்கமாக கேட்டாங்க. அடிப்படையாக அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் அரசியல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீ இங்கே வளர்ந்த ஆள் தானே, அது இந்த உலகத்துக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதையே நீங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறி வந்து நான் சொன்ன சில விஷயங்களை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து, நாளை இல்லை நாளை மறுநாள் அடுத்த கட்டமாக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூட கலந்து என்னை பேச சொல்லியிருக்காங்க. அவங்களே என்னை வந்து கலந்து பேச சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நாளைக்கு நாளை மறுநாள் வந்து அந்த கூட்டம் தொடரும். அதாவது இப்போ விஜயகாந்த் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 13% அந்த வாக்குகள் பெற்றுச்சு. அந்த 10% வாக்குகள் வந்து அன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருக்கும் பொழுது ஒரு மாற்று கட்சி வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடில் இருந்து அடுத்த தலைமுறையினர் தான், அடுத்த அந்த கருத்து உள்ள மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் கூட்டணியாக ஒரு கட்சியினோடு வைத்ததுக்கு பிறகு அந்த கட்சியுடைய நிலை என்ன என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆக இன்றைக்கு என்னவாக இருக்குன்னா, தனித்துவமாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் 1% வாக்குங்கிறது அடுத்த தலைமுறையினர் வந்து அந்த வாக்குகளை போடுவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவர்களே இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய 60-70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு இணக்கமானால் இந்த வாக்குகள் வருமாங்கிறது சந்தேகமாக இருக்கு. என்னை பொறுத்தவரை உண்மையிலேயே தமிழகத்தின் மீது அக்கறையும், தமிழக மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே இருந்த அக்கறை உள்ளவர்களாக சீமானவர்களும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால், எதிர்காலத்தில் அவர்கள் இணைந்து செயல்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்போ கொரோனா காலகட்டங்களாக இருக்கிறதுனால எங்களால் எங்கேயும் தொடர்ந்து பயணம் பண்ண முடியல. ஆனால் நிச்சயமாக நான் கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு, ஒரு தோழமை கட்சியாக இருந்து கொண்டு வைத்த கோரிக்கைகளில் ஒன்று கூட, சீர்மரபினர் கோரிக்கையாக இருந்தாலும் சரி,
ஜனரீதியான கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எதையுமே நிராகரித்த ஒரு காரணத்தினால் இந்த புதிய அரசிடத்திலும் எங்களது 12 அம்ச கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி நான் ஒரு நீண்ட நடைபயணத்தை மேற்கொள்ளலாம் என்று திட்டம் போட்டேன். போன எலெக்ஷன்லயே நீங்க மக்கள் நீதி மய்யத்தோட கூட்டணி வைக்கிறதா ஒரு தகவல் பரவுச்சு, ஆனா நடக்கல. இல்லை, இதுக்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலிலேயே நான் வந்து அவங்க கூட இணைந்து செயல்பட்டுக்கணும். சில காரணங்கள் இடையில இருந்த கம்யூனிகேஷன் எல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு செய்ய நினைக்கக்கூடியவர்கள் கூட பயணம் பண்ணுறது தான் நல்லது. நாம் வந்து ஒரு நடிகர், நம்ம வந்து ஒரு சாதிய அடையாளம் இருந்தாலும் கூட நாம் எந்த ஒரு மக்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. என்னுடைய ஒரே சிந்தனை, ஒரே தத்துவம், சுயசாதி பற்றும் பிற சாதி மட்டும் தான் ஒரு சிறந்த சமூக சமத்துவத்தை உருவாக்கும் தான் என்னுடைய நம்பிக்கை. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் இல்லை என்பதுதான் என்னுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தினுடைய நன்மைக்காக ஒரு நல்ல விஷயங்களை யாரார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம் உறுதியாக. சார், தேர்தலுக்கு முன்னாக சசிகலா வந்து அரசியல் ஈடுபட மாட்டேன் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய அதிமுக தொண்டர் கூட அமமுக தொண்டர் கூட பேசுகிற ஆடியோ வெளிவருது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க அரசியலுக்கு முதல்ல வரட்டும், அவங்க அரசியலுக்கு வெளிப்படையாக வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் பதில் சொல்லுவேன். இல்லை, இப்போ தானே 40 நாள் கொரோனா தானே ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் இப்போ முகக்கவசம் போட்டுட்ருக்கோம். நாங்கள் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை, நீங்கள் கட்டாயம் அணிய வேண்டும். அந்த நிலையில தான் நம்ம இப்போ இருக்கோம். அதனால் போக போகத்தான் நம்ம சொல்ல முடியும். கொஞ்சம் நன்றி.